அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 12th ஸ்டாண்டர்ட் எகனாமிக்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எகனாமிக்ஸ். மேக்ரோ எகனாமிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொரோனா தொற்றால நமக்கு என்ன பாதிப்பு நடந்துருக்குதோ அதான படிச்சு அதான் இன்னைக்கு நமக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ கொரோனால எப்படி ஒட்டுமொத்த உலக சமூகம் இன்னைக்கு எப்படி சீரழிஞ்சு சீர்கட்டு நிக்குதோ அதை பத்தி படிக்கிறது மேக்ரோ எகனாமிக்ஸ். இப்போ மேக்ரோ எகனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ரெண்டாக பிரிக்கலாம். மேக்ரோ எகனாமிக்ஸ் சப்ஜெக்ட் எகனாமிக்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் classified into two types. First one microeconomics, second one macroeconomics. Micro means small, macro means large. The micro macro அப்படிங்கற வார்த்தையை முத முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அதல நோபல் பிரைஸ் வாங்குன எகனாமிக்ஸ் யார் அப்படினு பார்த்தனா ராக்னர் ஃபிரிஷ். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவனா நார்வீஜியன் நாட்டை சேர்ந்த ஒரு பொருளியல் வல்லுநர். இவருக்கு பொருளியல் அறிவியல் பொருளாதாரத்தை என்ன சொல்கிறாருன்னா ஒரு அறிவியல் அப்படின்னு சொன்னதுனால இவருக்கு நோபல் பிரைஸ் முதல்ல கொடுத்தாங்க. இவர் தான் இந்த மைக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸை 1933 இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். அடுத்தது ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்திருக்கார். அவர் என்ன சொல்ல வர்றாருனா 1930 இன்னைக்கு நடக்குது இல்லையா 2020 நடக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்றுனால சமுதாயம் சீரழிந்து சீர்கட்டு நிற்குது இல்லையா, அதே மாதிரி 1930 இந்த உலகம் தத்தளிச்சு நின்றுச்சு ஜெர்மன் உள்ளரசு நாடுகள் எல்லாம். அதை சரி பண்ணுறதுக்கு ஜேஎம் கீன்ஸ்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தியரின்னு ஒன்று கொடுக்குறார். அந்த தியரியில் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் மணி அப்படிங்கிற டாபிக் எடுத்து 1936 இதை பற்றி இலக்கம் கொடுக்குறார். அது என்ன எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் மணி, இதில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கன்னா இதுதான் எக்கனாமிக்ஸ். இப்போ இன்றைக்கி ஒரு சமுதாயத்தில் வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்னென்ன நடக்கும், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு ப்ரெசென்ட்டில் பார்த்துட்ருக்கோம். எல்லாம் பசி பட்டினி பஞ்சம் திருட்டு கொலை என்னென்னவோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் அனைத்தும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று இல்லாதனால இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறோம். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா இன்றைக்கி நாட்டில் என்ன இல்லை, பணம் இல்லை. பணம்னு ஒன்று இல்லைன்னா என்ன, இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சார். இன்ட்ரெஸ்ட்டாக என்னங்கிறது நம்ம நாட்டில் பணத்தை சேமித்து வைக்கிறோம். அந்த பணத்தை எங்கே சேமித்து வைக்கணும்னா ஒரு வேட்டில் கொண்டு சேர்த்து வைக்கிறோம். அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் பொட்டியில் பொட்டி வச்சுக்கிட்டு கள்ள பணம் அந்த பிளாக் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா அதை வைக்கிறது தவறு. இப்போ நம்ம வேட்டில் கொண்டு போடுவோம் நமக்கு என்ன கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இதனால் சமுதாயத்தில் எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்றலாம் அப்படின்னு 1930 இருந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி இன்றைக்கி ஜேஎம் கீன்ஸு 1936 ஜென்ரல் தியரி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இன்றைக்கி சமுதாயத்தை இன்றைக்கி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுதான் இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரி, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜேஎம் கீன்ஸை ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஜேஎம் கீன்ஸ் அழைக்கப்படுகிறார். சரி, அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் மீனிங்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மீனிங் மேக்ரோங்கிற வார்த்தையில் வந்தது கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தை இது மேக்ராஸ். மேக்ராஸ் மீன்ஸ் லார்ஜ். மேக்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் எ ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட்ஸ். அக்ரிகேட்ஸ் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தம் அப்படின்னு அர்த்தம். ஒட்டு மொத்தம் மீன்ஸ் இன்னைக்கு ஹோல் வேர்ல்டை பற்றி படிக்கிற, ஹோல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெவலை பற்றி படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதர்வைஸ் கால்டு இன்கம் தியரி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதர்வைஸ் கால்டு த அதர் நேம் ஃபார் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் கால்ட் இன்கம் தியரி. இட் இஸ் ஒன் மோர் கொஷின். த அதர் நேம் ஃபார் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் இன்கம் தியரி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட்ஸ். இதெல்லாம் ஒன் மோர் கொஷின் வரக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் த சப்ஜெக்ட் மேட்டர் கவர்ட் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பேரியல் பொருளாதாரத்தில் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் ஒன் நேஷனல் இன்கம், தேர்ட் ஒன் இன்ஃப்ளக்ஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி அப்படின்னு ஒரு 16 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் எம்ப்ளாய்மெண்ட். ஏன் ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது மிஷின் இருக்குன்னா தானே வேலை செய்யுமா, ஒரு ஃபேன் இருக்குன்னா ஒரு மனுஷன் போட்டால் தான் அது ஓடும், அதை விட்டுட்டு ஃபேன் ஓடுனா ஓடுமா, அப்போ இயந்திரங்கிறது அப்படி நிற்கக்கூடியது, ஒரு மனிதன் வந்து வேலை செய்யணும், அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட்டை வேஸ்ட் பண்ணி தான் நம்மளுடைய நேஷனல் இன்கம் இருக்குது. நேஷனல் இன்கம் பொறுத்தா விலைவாசி இருக்குது, விலைவாசியை பொறுத்து தான் நம்மளுடைய பிஸ்னஸ் சைக்கிள் இருக்குது. இப்படி ஒன்று ஒன்று கவர் பண்ணி தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாவர்ட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள நிலைமை. இன்றைக்கி கொரோனா 2020 வந்ததுலே அதனால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டது பாவர்ட்டிங்கிற டாபிக். இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஏழை பணக்காரன் வித்தியாசம். டிஸ்பாரிட்டி வேறுபாடு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி செய்கிற நிலைமையில் யாரும் இல்லை, ஆனால் ஒரு காலகட்டம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் சேவிங்ஸ் இருக்குது, சேவிங்கை பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து இருக்குது. அடுத்ததே கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கிற முதலீடை கொண்டு எவ்வளோ போட்டு எவ்வளோ செய்யலாம் அப்படிங்கிறது. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரோடு வசதி, நம்மளுடைய மின்சார வசதி செஞ்சு கொடுக்குறது.
அடுத்து இன்டர்நேஷனல் ட்ரேட்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ள வியாபாரங்கள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படினு பார்த்தனா நம்மள்ட இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கிறது அடுத்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ங்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஈக்குவலைஸா இருக்கணும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கறதும் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது ஒரு நாட்டு கரன்சியை இன்னொரு நாட்டு கரன்சியாக கொடுக்கறது லாஸ்ட் நம்முடைய எக்கனாமிக் க்ரோத் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் சப்ஜெக்ட் மேட்டர் கவர்ட் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஆர் 5 மார்க் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை ஃபஸ்ட் பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் எக்கனாமிக் அட் அக்ரிகேட் லெவல் அக்ரிகேட் லெவல் மீன்ஸ் ஒட்டுமொத்த பொருளாதார செயல்பாடுகள் நிலைமை இன்னைக்கு என்னமா இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸுடைய முக்கியத்துவம் ரெண்டாவது ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் டு ஃபார்முலேட் சூட்டபிள் பாலிசிஸ் டு அவாய்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் கம்பேரிசன் அனலைஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த 5 டாபிக் வந்து 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எழுதிட வேண்டியது 3 மார்க்னால் 3 பாயிண்ட் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமுதாயத்தில் கூட ஒட்டுமொத்த பொருளாதார செயல்பாடு என்னவாக இருக்குங்கிறத மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுது ரெண்டாவது ஃபியூச்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் ஃபியூச்சர் என்ன ப்ராப்ளம் வரலாங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குது அதில் நமக்கு தேவையான சில சூட்டபிள் பாலிசிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பொருளாதார பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அடுத்தது ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை எப்படி கம்பேரிசன் பண்ணி பார்க்குறது அது எப்படி அனலைசிஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 ஹெட்டிங்ஸ் இருக்குது இந்த 5 ஹெட்டிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் அதில் ஒரு 5 6 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் நேஷனல் இன்கம் இன்ஃப்ளக்ஷன் பிஸ்னஸ் சைக்கிள் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்கனாமிக் க்ரோத் எக்கனாமிக் பாலிசிஸ்ன்னு சொல்லி ஒரு 6 ஹெட்டிங் இருக்குது இந்த 6 ஹெட்டிங்கும் ஃபுல்லாக படிச்சுன்னா எதையும் விடக்கூடாது அதில் இன்ஃப்ளக்ஷன் அப்படிங்கிறது விலைவாசி உயர்வு இந்த ஜென்ரல் ப்ரைஸ் இந்த இன்க்ரீஸிங் ப்ரைஸ் லெவல் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னையோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடுகள்லாம் நல்ல செழுமையாக நாடாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பின்னிறங்கி ரொம்ப ஒரு மந்தமான நிலைமைக்கு போயிருக்காங்க இனிமேல் வர காலகட்டத்தில் அவங்க என்னாகலாம் மீட்சி அடையலாம் ரெக்கவரி ஆகலாம் அதுதான் பிஸ்னஸ் சைக்கிள் அடுத்தது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எக்கனாமிக் இன்றைக்கி என்ன எப்படி க்ரோத் ஆக போகுது அதுக்கு என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இந்த ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சிடணும் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்ஸில் நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் வருது 1933 1936 அந்த இயர் நல்லா பார்த்துக்கணும் ஜேஎம் கீன்ஸ் என்ன புக் எழுதியிருக்காங்க அவரை ஏன் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புக்கில் இருக்குது அது நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி